மேம்பொருள் போகவிட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பரத் தலைச்சரைத்துன் கடைத்தலையிருந்து வாழும் சோம்பர உகத்தி போலும் சூழ்புனல் அரங்கத்தானே இவ்வளவு அழகான பாடல் நம்மளும் கிட்டத்தட்ட நாலு நாளா இதே பாட்டோட அர்த்தத்தை தான் பார்த்துன்னு வரும் இன்னும் நாலு நாள் கேட்டாலும் தெவிட்டாத இன்பமுடைய பாடல் இன்பச் சுரங்கத்தை போல இருக்கிற பாடல் இப்ப இந்த பாட்டினுடைய முதல் பகுதியாலே கைங்கரத்தை பிரார்த்தித்தார் ஸ்ரீமதே நாராயணாய நமகாங்கிற துவய மகாமந்திரத்தின் உத்தரவாக்கியம் அப்படின்னா இரண்டாவது வார்த்தையினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டார் தொண்டு புரிதலே சிறப்பு அதுதான் ஜீவாத்மாவுக்கு தகுதி உடையது பொருத்தமானதுன்னு பார்த்துட்டோம் ஆனா அந்த கைங்கரை நமக்கு கிடைக்கணும்னால் தொண்டு பெற வேண்டுமானால் அதற்கு சரணாகிதி பண்ண வேண்டும் அதைத்தான் இரண்டாவது பகுதியில் சாதிக்கிறார் காம்பர தலை சிறைத்து தலை சிறைக்கிறதுனால் எதிலையோ இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு பெருமானுடைய திருவடிகளே ஒரே தஞ்சம் என்று வருவது காம்பர தலை சிறைத்தல்னால் அந்த தஞ்சம் கருத்தை நாம் பற்றினே அப்படிங்கிற துளி ஆணவம் அப்ப அந்த நான் பற்றினது உபாயம் நான் பற்றினது தான் பெற்றுக் கொடுக்கிறது அந்த துளி ஆணவத்தையும் விட்டு அது காம்பர தலை சிறைத்து தலை சிறைத்து உன் கடத்தலை இருந்து இங்கே உன் கடைத்தலைன்னு எதை சொல்றார் திருவடியை சொல்றார் ஆனால் உண்மையா பார்த்தா உரையாசிரியர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார் பெருவான் இங்கே உள்ள இருக்கார் கிரகத்தினுடைய வாசல் அந்த வாசல படி இருக்கு பாருங்க அது கடைத்தலை உன் வீட்டு வாசப்படி அப்படின்னு உன் கடைத்தலை அதை பற்றி இருக்கிறேன்னு சொல்றாராம் ஏன் உள்ள போய் திருவடியை பிடிச்ச கூடாதா இருந்து தான் வாசப்படியை பிடிச்சுக்கணும்னால் ரெண்டு காரணம் ஏன்னா இத்தனை நாள் இருக்கிற எப்படி தப்பு தப்பா வாழ்ந்திருப்பேனோ என்னுடைய தாழ்ச்சியை நினைத்து பார்த்தால் போய் அவன் திருவடியை தொடரத்துக்கு கூசறது அதனால தொடாம வெளியில வந்தேன் ஆனா வெளியில வந்த உடனே சம்சாரம் படுத்துற பாடு இருக்கே அங்க இருக்கிறது முதலையும் சிங்கமும் பாம்பும் பூரானும் அப்ப அதை பார்த்தா உள்ள ஓடி வந்து அவன் திருவடியை பிடிச்சுக்கணும்னு தோன்றது அப்ப அவர் திருவடியை தொடலான்னு போனா நாம தொட்டு எதுக்கு அவர் ஏன் அழுக்க ஒட்டிக்கணும் வேண்டாமேன்னு வெளியில வந்தேன் சரி விட்டுட்டு வெளி உலகத்துக்கு போயிடலாமண்ணா அங்க இருக்கிற பெரிய கடல் உள்ள இருக்கிற என்னென்ன அந்நியாயம் துஷ்ட மிருகங்கள் எத்தனை காமம் குரோதம் லோபம் மோகம் எத்தனை பாடு சம்சாரத்துல அதை பார்த்த உடனே உள்ள ஓடி வந்துடுறேன் உள்ள போய் தொடப்போனா நாம யார் தொடரத்துக்குன்னு வெளியில போறேன் உள்ள போய் தொட முடியல வாசலுக்கு போயிடவும் முடியல இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எங்க நிக்கலாம் உன் வாசப்படியோட நின்னுட்டேன் ஏன்னா உன் வாசப்படியில இருந்தா உள்ள போய் தொடல அப்ப என் குற்றம் உனக்கு இல்ல வெளியில போயிடலே அப்ப சம்சாரேன நான் படுத்தாது நன்னா இங்கேயே கெட்டியா புடிச்சு நோந்துட்டேன் இல்லையா அதனாலதான் உன் கடைத்தலை இருந்து பெருமானுக்கு அருகில் எவ்வளவு கிட்டக்க இருக்கமோ அத்தனை அத்தனைக்கத்தன பயமே இருக்காதான் இது உபனிஷத்தே சொல்றது எதா கே வைஷ ஏதஸஸ்மின் அதிருசியே நாத்மே நிருப்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி எதாக்கிய வைஷ ஏதஸஸ்மின் நுதரமந்தரம் குருத்தே அத்த தசயம் பவதி தத்வேவயம் விதுஷோ மன்வானிய

எதனால இப்போ அதே பெருமாள் தானே எங்க இருந்தாலும் அப்ப தன்னு தரிசிக்கலாமா வெளியில இருக்கிற சம்சாரம் நம்மள பிடிச்சிடுமோன்னு பயம் இப்போ அவருக்கு கிட்டக்க போயிட்டா அப்ப ஒன்னும் பயம் இல்லே ஒரு எங்கயோ குண்டு வெடிப்பு சம்பவம் இல்ல கொள்ளைக்கார சம்பதம் தீவிரவாதிகள் வந்திருக்கா அப்படின்னா நமக்கு ஒரே பயம் வந்துடுமோ இல்லையோ ராணுவம் வரும் வந்த உடனே நம்ம அவ ராணுவக்காரா துப்பாக்கி வச்சு எங்க நாலு பேர் இருக்காளோ அதுக்கு பக்கத்துல ஒரு வட்டத்தை போட்டு நம்ம அங்கேயே உட்காந்துருவோம் ஏன்னா வெளியில போனா யார் அடிப்பாளோன்னு பயமா இருக்கு அப்ப ராணுவம் இருந்தா கிட்டக்க போறோம் இல்லையா சக்தி இருக்கிறவா பிராப்தி இருக்கிறவளுக்கு கிட்ட போயிட்டா பயம் தொலைஞ்சு போடும் அத போல உன் கடைத்தலை இருந்து உன் திருவடிகளோடய உன்னுடைய வாசப்படியோட உட்கார்ந்து நட்டேனால் துளி கூட பயம் வராது கோவில்ல படுத்து தூங்கி பாருங்க வீட்டுல படுத்தும் தூங்கினா பாதிநாள் தூக்கம் வராது என்னவோ ஏதோ யார் வந்துருவாளோ திருடம் வருவனோ நாளை காத்தால என்ன வம்போ இந்த கடன் தொல்லையோ ஏதோ இருக்கும் என்னன்னா புரண்டு புரண்டு படுப்போம் நாலு மணி நேரம் தூங்குவோம் குரத் தூக்கம் முடிஞ்சு போடும் ஒரு நாள் நீ கோவில் படிச்சு பாருங்க ஈ கடிக்கும் கொசு கடிக்கும் ஃபேன் எல்லாம் ஒண்ணு ஒழுங்கா இருக்காது அப்படி இருந்தாலும் நிம்மதியா தூங்கிப்படுவோம் அஞ்சு மணி நேரம் தூங்குனாலும் அடிச்சு போட்டாப்புல தூங்குவா எப்படி சமயம் இங்க மட்டும் இப்படி படுத்துன்னு தூங்குறாரு அதுவும் கோபுர வாசப்படி கீழே படுத்துங்க காத்து பிச்சுன்னு போகும் ஓஹோன்னு தூக்கம் வரும் வீட்டுல படுத்துன்னு குழு குழு வசதி இருந்தா கூட தூக்கம் வராது ஆனா இங்க வருதேனால் இது பெருமானுக்கு கிட்டக்க போயிட்ட முல்லயோ பயம் போடும் மன உளைச்சல் போடும் மன உளைச்சல் இருந்தா தானே தூக்கம் வராது தவிக்க போறோம் அவர் இடத்துல கிட்டக்க போனாலே மன உளைச்சல் போடுறது இல்லையோ இதுக்குத்தான் சரணாகதி நம்ம பொறுப்ப அவருதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றா நம்ம யாருடைய பொறுப்பும் பகவானதுன்னு தெரிஞ்சு போச்சு வாழ்க்கையே ரொம்ப சுலபமாயிடும் நம்ம தான் இந்த லைஃப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம் பெருமாள் ரொம்ப சிம்பிள் நம்ம லைஃப நம்மளா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் இந்த லைஃபோட பொறுப்பு அவரதுன்னு வச்சுட்டோம் அந்த புரிதல் நமக்கு வந்துடுச்சுன்னா லைஃபும் சிம்பிள் அவரும் சிம்பிள் நாமும் சிம்பிள் அதுதான் சிம்பிள் லைஃப் அவர் ரொம்ப சிம்பிளா லைஃப் லீட் பண்றாரு சொல்றேன் பாருங்க நம்ம இதுக்கு இது காம்ப்ளிகேட்டட் லைஃப் ஆக்கணும்

ராமன் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் பரதம் ஆனா வாழ்நாள் முழுக்க கஷ்டம் பதினாலு வருஷம் ராமனை பிரிஞ்சு விட்டான் அவாவா சுடி சொல் சொல்றா நம்ம உயிரா இருக்கிற ராமனை போய் நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டானேன்னு அயோத்தியா தேசத்து வாசிகள் எல்லாம் வேணுமா இத்தனை பாட அவருக்கு எதுக்குனால் லக்ஷ்மணன் பண்ணாத ஒரு தப்ப வந்துட்டான் லக்ஷ்மணன் ராமனை விட்டு போக மாட்டேங்கிற உறுதியோடு இருந்தான் எங்கேயும் போல ஆனா மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஒரு பத்து நாள் கிளம்பி பரதன் போனான் யுதாஜித்னு பேர் கைகையினுடைய கூட பிறந்தவன் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா இருக்கா இதெல்லாம் சொல்றோம் பாருங்க நம்ம மேற்கு பக்கத்துல இருக்கு பாரத தேசத்தினுடைய மேற்க போனா அங்க இருக்கு கே கே தேசம் அங்க போனார் போனார் அப்ப ராமனை விட்டு ஒரு பத்தடி நகர்ந்துட்டாரோ இல்லையா நகர்ந்த உடனே எத்தனை ஆபத்து சூழ்ந்து பாருங்க அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது உன் கடைத்தல இருந்து பெருமானுடைய திருவடி வாசப்படியை பிடிச்சு நிட்டா அங்கிருந்து நகர கூட கூடாது கெட்டியா அதுபடி சமயம் நாளை கருத்தால ஆபீஸ் போனமே நீரானா கோவில் வாசப்படியோட இருங்கிறீர் என்னால் அதாவது அது ஒரு உருவகத்துல சொல்லப்பட்டு எப்போதும் மனதளவில் பெருமானிடத்திலேயே பொறுப்ப ஒப்படைச்சிருக்கணும் இருக்கிற எல்லாரும் இனிமே கோபுரவாசப்படியில தான் படுத்துக்க போறோம் தொலைக்காட்சியில கேட்டோம் அங்க ஒரு சாமி சொல்லிட்டு இருந்தார் எல்லாரும் கோபுரவாசப்படியில் படுத்துங்க அதனால வந்துடுறோம் நாளைக்கு உங்கூர் கோவில்ல சொல்லாதீங்க என்ன வெய்வா எல்லாரும் அதை நான் சொல்லலை இப்போ மனதளவில் பெருமானிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து நிம்மதியா இருக்கணும் அதுதான் எல்லாம் மானசந்தான் சரணாகதின்னு சொல்றதே மன உணர்ச்சி ஒரு ஒரு புரிதல் தானே ஒரு உணர்தல் தானே அதனாலதான் வாழும் உன் கடைத்தல இருந்து இருந்து பெருமானுடைய திருவடிகளோட இருந்துட்டாலே அடுத்த சொல்லு பாருங்க வாழும் வாழும் இருந்து பெருமாள்கிட்ட இருக்கார் வாழறார் ரெண்டு தனித்தனியா இல்லையாம் பெருமானுடைய திருவடியில் இருக்கார் இருந்து வாழும் இருத்தலே வாழ்ச்சின்னு கூறுகிறார் இருக்கிறது வேறே வாழறது வேற இல்லை இருப்பதே அவர் திருவடிகள்ல இருக்கிறதே வாழ்ச்சி அடுத்தது வாழும் சோம்பர உகத்தி போலும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சோம்பி இருக்கிறவா சோம்பர்கள் ரொம்ப சோம்பலோட இருக்கிறவா ஆலசியம் ரொம்ப லேசின்னு சொல்ற மாதிரி அது போல ரொம்ப லேசி அவர்களைத்தான் பெருமாளுக்கு ரொம்ப விருப்பம் வாழும் சோம்பர் எப்ப வாழும் சோம்பர்னு சொல்றாரோ அப்ப இன்னொரு கோட்டி இருக்கு தாழும் சோம்பர் தாழும் சோம்பர்னா தாழ்ந்து போற சோம்பர்கள் வாழும் சோம்பர் வாழ்ந்து போற சோம்பர் மொத்தத்துல ரெண்டு பேரும் சோம்பர் இவர் ஒரு சோம்பர் ஒன்னும் செய்ய மாட்டார் இவர் ஒரு சோம்பர் ஒண்ணும் செய்ய மாட்டார் இப்படி ரெண்டு பேருமே செய்யாதற்காலே இவருக்கு அடிப்படை வேற இவருடைய அடிப்படை வேற இவரும் செய்யல அவரும் செய்யல இவரேன் தெரியுமா செய்யல அதெல்லாம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன இருக்கு கர்மமாவது அமாவாசையாவது தர்ப்பணமாவது கிரகணமாவது அப்பாவது சாத்தமாவது புண்ணியமாவது பாவமாவது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சாஸ்திரமே போய் எதுவும் பண்ண வேண்டாம் என்று நாத்திகவாதம் அன்றார் அவரும் சோம்பி இருக்கார் ஒண்ணுமே செய்ய மாட்டார் அவர் என்ன தர்ப்பணம் பண்ண போறாரா சாதம் பண்ண போறாரா ஒண்ணும் பண்ண மாட்டார் அதே அவன் தாழும் சோம்பர் ஆனா இப்ப வாழும் சோம்பர் அவருக்கு அமாவாசையும் உண்டு தர்ப்பணம் ஒப்படைச்சுட்டேன் அவர் பார்த்து பாருங்கிறார் அவர் பார்த்து என்ன பண்ண சொல்லியிருக்காரோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கார் நான் இத பண்ணி ஒரு இடத்துக்கு போறோங்கிற எண்ணம் இல்ல இப்ப பெருமான இடத்துல பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம் நாம பண்றதுக்கு என்ன இருக்கு இந்த எண்ணத்தோட இருந்துட்டா வாழும் சோம்பர் அவரும் குறைச்சலாத்தான் பெறார் ஆனா பெருமானே கிடையாது தர்ப்பணமே கிடையாது அவரும் போறார் ஆனா அவர் தாழும் சோம்பர் இல்லேன்னு சொல்லுண்டு பண்ணமாட்டேன் ஆனா அனைத்தும் உண்டு அனைத்தையும் பெருமானிடத்துல பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன் என்று நினைச்சிருக்கிறவா வாழும் சோம்பர் அப்ப தாழும் சோம்பர் வாழும் சோம்பர் பெருமாளுக்கு யாரிடத்தில் ஆசையா வாழும் சோம்பர உகத்தி போலும் அரங்கத்தானே யாரெல்லாம் உன் திருவடிகளே வழியின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இருக்கிறார்களோ அவர்களை உகக்கிறாய் வாழும் சோம்பரை உகத்தி சொன்னா அவர்கள் அதீத பெருமாளுக்கு அவர்கள் பேரிலே அன்பு செலுத்துகிறாய் வாழும் சோம்பரை உகத்தி போலும் எப்படி யார போல பெருமாள் ஆசைப்படுறாரு தெரியுமோ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாள் திருவடியில சரணாகத்தி அனுப்பி இங்கேயே இங்கே இருக்கேன் பொறுப்பு உன்னது அப்படின்னு ஒருத்தன் சோம்பி இருந்துட்டான்னு வச்சுங்க அவனே சூரிகளுக்கு சமமா நினைச்சுக்கிறாராம் பெருமாள் போலும் நித்தசூரிகளை போலே இவனை உகக்கிறாய் போலும் சூரிகள்னால் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் கருடன் பிஷக்சேனர் வைகுந்தத்தில் இருக்காளே அவர்களா சூரிகள் அந்த நித்தசூரிகள் முக்தாத்மா கரடத்துல எத்தனை பிரியமா இருப்பாரோ அந்த பிரீத்தியெல்லாம் இவங்கிட்ட காட்டுறாராம் இந்த லோகத்திலிருந்து நம்ம திருவடிகள்ல இத்தனை நம்பிக்கையோடு இருக்கானே வைகுந்தத்திலிருந்து நம்பிக்கையோடு இருக்கிறது பெருசில்ல இந்த இருள் இருள்ருமான்லத்தில் இந்த சம்சாரத்திலே இத்தனை ஆபத்துக்களுக்கு நடுவிலே இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நடுவிலே இவன் நம்மகிட்ட எவ்வளவு பக்தியோட இருந்திருக்கானே சரணம் வந்திருக்கானே என்று அவர்கள் பேர்ல பெருமாளுக்கு ரொம்ப அன்பா இருக்குமா வாழும் சோம்பரை உகத்தி போலும் போலும் ஷூழ்புனல் அரங்கத்தானே இவர்கள் எல்லாரிடத்திலும் உனக்குத்தான் எவ்வளவு ஆசை சூழ்புனல் அரங்கத்தானே தேவதி எதுக்காக இங்க வந்திருக்கீங்க தெரியுமோ சூழ்புனல் அப்படின்னா காவிரியாலே சூழப்பட்ட அரங்கம் பெருமாள் வர்றச்சே ஒரு காரணம் சொல்லுன்னு வந்திருக்கார் ஆனால் உண்மையானது அது இல்லவே இல்லை நாம் ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் யாரான அந்த இடத்துல வந்திருக்காரான்னு ஒருத்தர் வேவு பார்க்கணும் நமக்கு ஆசையாக இருக்கும் அது கிடச்சா அவளை பார்த்து பேசிடலான்ட்டும் ஆனால் நம்ம போகிறச்சே அதை சொன்னால் எடுப்படாது கோச்சுப்பா ஆமாம் அவர்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்தியாக்கும் வா ஆனால் போகிறது போறச்சே இந்த வழியாக போயின்னு இருந்தேன்னா ஷேர் வாரி அடிச்சுதான் அது கொஞ்சம் உங்கள் வீட்டில் வந்து கழுவிண்டு போகலான்னு வந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம் அது உங்கள் வீட்டில் தான் தண்ணி வசதி நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக வந்தேன்னு வா ஆனா கொழா பக்கம் போய் அதை ஒழுங்கா பண்ண மாட்டா யாரெல்லாம் இருக்கா வீட்டுல நம்ம நினைச்சவாழ்லாம் வந்திருக்காளா அப்படின்னு நோட்டம் பார்த்துட்டே இருக்க பாருங்க அத போல இந்த பெருமாள் வைகுந்தத்தில் இருக்கிறச்சே நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேனிச்சுக்க போறேன் முதல்ல சத்தியலோகம் பிரம்மானுடைய சத்தியலோகத்துக்கு போறேன் அங்கே இருந்து அயோத்தியா பட்டணத்துக்கு போறேன் விபீஷணன் தூக்கி போறார் நடுவுல ஸ்ரீரங்கத்தில் நான் இறங்கிட போறேன் அங்க காவேரி சூழ்ந்து இருக்கும் அங்க நீர் நன்னா இருக்கு நிலவாய்ப்பு நன்னா இருக்கு இடம் ரொம்ப நல்லா இருக்கு ஆழ்வார்கள் இருக்க போறா ஆச்சாரியர்கள்லாம் இருக்க போறா எதோ காரணத்தை சொல்லி நீங்க வந்து படுத்து விட்டார் ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமோ இதெல்லாம் இல்ல நம்ம திருவடிகளே உபாயம்னு சரணாகதி பண்ணி அதனால சோம்பி இருக்கிற யாரானு சோம்பர் கிடைக்க மாட்டாரா இத தேடிதான் பெருமாள் வந்து சேனிச்சிருக்காராம் அவர் நீர் வாய்ப்பு நில வாய்ப்புக்கு இங்க வரல இப்போ ஸ்ரீரங்கம் நன்னா இருக்கும் ஓஹோனு நீர் வாய்ப்பு இருக்கு மண்டபம் கோபுரம் பிராகாரம் ஏழு பிராகாரங்கள் இருக்கு பெரிய கோவில் அதெல்லாம் அவருக்கு எண்ணமே இல்லை பின்ன என்ன எண்ணம் நம்ம திருவடிகளிலே சரணாகதி பண்றதுக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து படுத்து நிற்கிற போலும் ஒரு சோம்பரை கிடைக்குமோ என்று படுத்திருக்கிறீர் சூழ்புணர் அரங்கத்தானே உன் கடைத்தலை இருந்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்பனற் அரங்கத்தானே அப்ப அரங்கத்தை புனல் சூழ்ந்து நிற்கிறது இந்த அரங்கத்தான இடத்துல நாம சரணாகத்தை நொட்டிக்கிறோம் இங்கு சொல்லும் போதே சூழ்புணர் அரங்கத்தானேன்னு இருக்கோ எப்ப ஸ்ரீரங்கத்துல சேனிச்சிருக்கோ ரொம்ப எளிமையானவர் நாம போய் சரணம்னு பற்றுவதற்கு சுலபரா அர்த்தம் நான் சரணாகதி பண்ணனும் வைகுந்தத்துக்கு போகணும் அப்ப சரணாதி ஸ்ரீரங்கத்துல பண்ணுங்க வைகுந்தத்துக்கு போயிடலாம் புரியரு நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் சரணாதி பண்ணலாம் எங்க பண்ணலாம் உங்க தெருல கோடியில எங்க கோவில் இருக்கோ அங்க போய் பண்ணுங்க எங்க நம்ம பக்கத்துல இருக்காரோ அங்க போய் பண்ணமோ இல்லையோ அப்ப அருகாமையில இருந்து நமக்கு சுலபமா நாம போய் அவன் திருவடியை பற்றனா திருவடி கிட்டக்க இருக்க வேண்டாமா அவரை வைகுந்தத்தில் அடையணுமா அதுக்கு சரணாதி பண்றதுக்கு வைகுந்தத்துக்கு போகணுமாண்ணா எப்படி போய் பண்றது இப்போ அந்த வீட்டு அட்ரஸ் தெரியல எங்க போய் கேட்கலான்னா நீ அந்த வீட்டுலயே போய் அட்ரஸ் கேண்டு அட்ரஸ் தெரியல எனக்கு இப்போ அத போல இந்த திருவடி எனக்கு ஏதான் கிட்டக்கு இருந்தா தான் பிடிக்கவே முடியும் சரணாகத்தின்னாலே ரொம்ப முக்கியம் அர்ச்சாவதார திருத்தலங்கள் நமக்கு பக்கத்துல இருக்கிற தான் சரணாதி பண்ண முடியும்

ஓரளவு துவயம் என்ன சொல்லிருக்குங்கிறத இது வரைக்கும் நாம பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பாட்டை கூறுகிறேன்